வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாதிருக்க தற்போது இணங்கியுள்ளதாக உள்ளதாக ஹர்ஷ டி தகவல் தமிழ் மற்றும் முஸ்லீம் தரப்புகளை சந்திக்காது நாடு திரும்பிய இந்திய வழி அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் விரைவில் பல அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்படலாம் ஏழு பேருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பம் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் டெல்லிக்கு விஜயம் செய்வது தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார் அவதானம் ஜனாதிபதி தேர்தலுக்கு சர்வதேச நாணய நிதியத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்த அரசாங்கம் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை மாற்றாத்திருப்பதற்கு தற்போது இணங்கிக் கொள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டீசில்வா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடனை மீள செலுத்தும் முறைமையினை மாற்றுவதற்கு ஒன்றரை வருடங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்த தேசிய மக்கள் சக்தி ஒன்றரை நாள் நடத்திய கலந்துரையாடலில் சகல விடயங்களுக்கும் இணங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டும் போது வரி அறவிடப்படுகிறது அந்த அளவை இரண்டு லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதாக அரசாங்கம் கூறியிருந்தது எனினும் அந்த திருத்தம் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை அதேபோன்று கடன் அரசமைப்பு திட்டத்தை தற்போதைய நிலையிலேயே தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கும் அவர்கள் இணங்கிக் கொள்ளனர் இது தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைக்கும் அவசியம் இல்லை முடியுமாயின் ஒரு கலந்துரையாடலை நடத்துமாறு தாம் அரசாங்கத்திற்கு சவால் விடுப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி தெரிவித்துள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் சென்று நிலைமை தொகைகளை விரைவாக வசூலிக்க உள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரை திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனை தாண்டியுள்ளது வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுய மதிப்பீட்டு முறையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னமும் நிலுவையில் உள்ளன என்று உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் சிவாலிகா சந்திரசேகர குறிப்பிட்டுள்ளார் இன்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களும் வரையிறந்த நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னோக்கி செல்லும் போது உரிய சட்ட முறைகள் மூலம் செலுத்தப்படாத மதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும் சந்திரசேகர கூறினார் ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமையிலான கூட்டணியில் அங்கத்துவத்தை கொண்டிருக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த கட்சியோடு கூட்டணிந்து போட்டியிடுவது குறித்து தொடர்ச்சியாக பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறது இது குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்கத்துவத்தை கொண்டிருக்கின்றோம் அந்த கூட்டணியிலேயே நாம் பாராளுமன்ற தேர்தலையும் முகம் கொடுக்க உள்ளோம் தற்போதைய நிலையில் ஆசன ஒதுக்கீடுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன அடுத்து வரும் நாட்களில் அது இறுதியாகும் எதிர்பார்க்கிறோம் என்றார் இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் வவு ஃபகீம் அம்பாறையில் போட்டியிடுவதற்கு பல்வேறு தரப்பினரும் அழைப்பு விடுத்துள்ளனர் குறிப்பாக கட்சியின் சின்னமான மரத்தில் அம்பாறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து களமிறங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருவதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வெள்ளிக்கிழமை இலங்கை வந்திருந்த இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் மற்றும் முஸ்லீம் தரப்புகளை சந்திக்காது நாடு திரும்பினார் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் வெளி விவகார அமைச்சர் ஆகியோரை ராஜதந்திர மட்டத்தில் சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்த எஸ் ஜெய்சங்கர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் ஆகியோரையும் சந்தித்திருந்தார் எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி உள்ளிட்ட முஸ்லிம் தரப்புகளையும் வளமையாகவே இலங்கை விஜயத்தின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட இனிய இந்திய பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடுவது இயல்பானது ஆனால் இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்தின் பின்னரான முக்கியமானதொரு தருணத்தில் கொழும்பு வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் தரப்புகளை சந்திக்காத்து நாடு திரும்பியுள்ளார் இதுகுறித்து கூட்டமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிடுகையில் இத்தகைய இந்திய முக்கிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வரும்போது நம்முடனான சந்திப்புகள் திட்டமிடப்பட்டு எமக்கு அறிவிக்கப்படும் ஆனால் இம்முறை இடம்பெற்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் விஜயத்தில் எம்முடனான சந்திப்பு இடம்பெறவில்லை இது ஏன் என்று எமக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார் எனினும் ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினருடனான சந்திப்பின் போது இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாக இந்திய உயர்ஸ்தானிகள் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் ஏழு பேருக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குவதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக இந்த நபர்கள் தங்கள் சொத்துக்கள் வங்கி கணக்குகள் காப்புறுதிகளை பயன்படுத்துவதற்கு தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஏழு நபர்களும் தங்கள் வருமானம் மூலம் சேர்க்க முடியாத சொத்துக்களை இவ்வாறு சேர்த்தனர் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த சொத்துக்கள் தங்கள் குடும்பத்தவர்கள் நெருங்கிய உறவினர்கள் மூலம் கிடைத்தனர் என்று இவர்கள் தெரிவித்திருப்பது பொய் என்பதும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சமூகம் அளித்து வாக்கு மூலம் அளிப்பதற்கு பல அரசியல்வாதிகள் தயங்குகின்றனர் என்ற தகவல்களும் வெளியாகி உள்ளது தாங்கள் பெருமளவு சொத்துக்களை எவ்வாறு குவித்தனர் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களை வழங்க முடியாத முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகளை சுமத்த உள்ளது கருவா தோட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆடம்பர பங்களா காணியை கொள்வனவு செய்தமை குறித்தும் விசாரணைகள் இடம் பெறுவதாக வருகிறது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் டெல்லிக்கு விஜயம் செய்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கு அவதானம் செலுத்தியுள்ள நிலையில் இறுதி திகதி உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இன்னமும் ஓரிரு நாட்களில் இந்திய விஜயம் குறித்து அறிவிக்கப்பட உள்ள நிலையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரத்துறையின் விசேட குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இடம்பெற்றிருந்த அனுருகுமார் திசநாயக்கவின் சீன விஜயம் மிகவும் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது இருதரப்புகளுமே விஜயம் குறித்து எவ்விதமான தகவல்களையும் இன்றளவில் வெளிப்படுத்தவில்லை இந்த விஜயத்திற்கான ஏற்பாடுகளை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரத்துறையின் துணை அமைச்சரும் அந்த கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சன் ஹயான் முன்னெடுத்திருந்தார் மேலும் பெய்ஜிங்கில் இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது இலங்கையில் தாம் ஆட்சியினை கைப்பற்றினால் நெருக்கடியின்றி நாட்டை நிர்வகிப்பதற்கு சீனாவிடமிருந்து என்ன வகையான உதவிகளை வழங்க முடியும் என்றும் சீன அதிகாரிகளிடம் திசநாயக்க கேட்டிருந்தார் இந்த கலந்துரையாடலின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்த துணை அமைச்சர் சன்ஹாயான் பெலவத்தையில் உள்ள ஜேபிபி அலுவலகத்திற்கு சென்று அனருகுமார திசாநாயகவை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது சீனாவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய விசேட முன்மொழிவுகளையும் உறுதிமொழிகளையும் கையளித்திருந்தார் உள்நாட்டு பொருளாதார ஊக்குவிப்பின் முதல் கட்டமாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு உலகின் வேறு எந்த நாடும் செய்ய முடியாத வகையில் சீனா இலங்கைக்கு உதவ முடியும் என்று உறுதியளிக்கப்பட்டது இரு வருடங்களுக்குள் சீனாவிலிருந்து ஒரு மில்லியன் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அனுப்ப முடியும் என்றும் துணை அமைச்சர் சாயன் கயான் அந்த சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் இதை ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்றாலும் இலங்கையில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு போதுமானதாக இல்லாததால் சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினை படிப்படியாக ஒரு கோடி வரை அதிகரிக்க முடியும் எனவே தேர்தலில் வெற்றி பெற்றால் உங்களது வேண்டுகோளுக்கணங்கு சீனான பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அரசீரமைப்புகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை சீனா வழங்கும் என்ற உறுதிப்பாட்டை சீன துணை அமைச்சர் வழங்கியிருந்தார் தேர்தல் வெற்றியின் பின்னர் சீன தூதுவரை சந்தித்த ஜனாதிபதி அனுர் குமார் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட விடயங்கள் மற்றும் புதிய பொருளாதார திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தார் இதற்கு அமைவாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் தொடக்கம் சுற்றுலா பருவத்தில் முப்பது லட்சம் சீன சுற்றுலா பயணிகளை கொண்ட குழுவை இலங்கைக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளனர் அடுத்த சுற்றுலா பருவத்தில் அந்த தொகையை அறுபது லட்சமாக உயர்த்துவதற்கும் சீனா ஒப்புக் கொண்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட ஒத்துழைப்புகளுக்காக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச விவகாரத்துறையின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் சீன நட்பு குறித்து மேற்குலகம் உள்ளிட்ட பிற நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளன எவ்வாறாயினும் சீனா இந்தியா மேற்கு நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகிய நாடுகளை சமநிலைப்படுத்தும் மிகவும் கவனமான பயணத்திற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக எடுத்துள்ளமை வெளிப்படுத்தப்படுகிறது அதேபோல் இந்தியாவின் அழைப்பை ஏற்று ஏனைய ஜனாதிபதிகள் போல் அனிருகுமார் திசாநாயகம் மிக விரைவில் டெல்லி செல்வாரன்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது